Hello students, welcome to Max and Tamil channel. 11th standard Max trigonometry exercise 3.9 sum. In triangle ABC, angle A equal to 60 degree. Prove that B plus C equal to 2A cos B minus C by 2. In a triangle ABC in kuduthale nama epovume edha vechikkanum A plus B plus C equal to 180 degree. A angle A namakku enna kuduthirukanga 60 degree. 60 degree plus B plus C equal to 180 degree. That implies B plus C equal to 180 degree minus 60. B plus C வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 120 degree. இதை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஓகேயா? அப்புறம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுக்க போறோம். அதனால சைன் ஃபார்முலா யூஸ் பண்றோம். A by sin A equal to B by sin B equal to C by sin C equal to 2R. A equal to 2R sin A, B equal to 2R sin B, C equal to 2R sin C. நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ரைட் ஹேண்ட் சைடு 2a cos b minus c by 2. இந்த aக்கு தான் என்ன எழுதுறோம் 2r sin a. புரிஞ்சுச்சா? 2 அப்படி எழுதியாச்சு. இந்த aக்கு 2r sin a cos b minus c by 2. அப்ப 2 into 2 4r sin a. இந்த aக்கு பதிலா 60னு போட்டுருக்கேன். எப்படிமா 60? இங்க angle a என்ன கொடுத்திருக்காங்க 16 சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப cos b minus c by 2. புரிஞ்சுச்சா? 4r sin 60 cos b minus c by 2. இங்க நீங்க என்ன செய்யாதீங்க sin 60 உடைய வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம். sin 60 க்கு நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா? √3/2 னா அத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாம நான் சொல்ற மெத்தட பண்ணா நமக்கு 2-3 ஸ்டெப்ஸ்லயே ஆன்சர் வந்துரும். இப்போ இந்த 2r ல 2r ஐ தனியா எடுத்துக்கோங்க. 2 sin இந்த 60 a b plus c by 2 எழுதிருக்கேன். எப்படி எழுதுனேன்? b plus c வந்து நமக்கு என்னது 120 degree. அப்போ நான் என்ன பண்றேன் b plus c by 2 equal to 120 degree by 2 60 degree. அப்போ இந்த 60 டிகிரிக்கு பதிலா என்ன போடலாம் b plus c by 2. புரிஞ்சுச்சா? இந்த 60ங்கிறது 60 க்கு பதிலா என்ன போட்டுட்டே b plus c by 2. இங்க b plus c வந்து 120 டிகிரியை 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு 122 ஆல டிபெண்ட் 16 வந்துரும். அப்ப இது என்ன ஆயிரும் b plus c by 2. அந்த 60 இந்த 60 க்கு பதிலா என்ன போட்டுருக்கேன் b plus c by 2 இங்க இருந்து. புரிஞ்சுச்சா? அப்ப நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 2r இந்த 4r 2r ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 2 உள்ள கொண்டு போயிருக்கேன். 2 sin 60 க்கு பதிலா b plus c by 2 cos b minus c by 2. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? 2 sin b plus c by 2 cos b minus c by 2 க்கு என்ன ஃபார்முலா sin b plus sin c. இங்க b plus c ன்னு கொடுத்திருக்காங்க. sin b plus sin c. இங்க 2r வெளிய இருக்கு. இனிமே sin b ய sin ஃபார்முலால யோசிச்சு பாருங்க. a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r. இப்ப sin b இங்க வந்துச்சுனா b by 2r கீழ வந்துரும். புரிஞ்சுச்சா? b by sin b equal to 2r. அப்போ நமக்கு என்ன வேணும் sin b by 2r equal to sin b. எழுதலாம் இல்லையா? இப்ப இந்த sin b க்கு பதிலா b by 2r எழுதிருக்கேன். அப்ப sin c க்கு என்ன எழுதிடலாம் c by 2r எழுதிடலாம். இப்போ இந்த ரெண்டுக்கு 2r காமனா இருக்கனால 2r வெளியே கொண்டு வந்துட்டேன். இந்த இங்க 2r வந்துட்டே இருக்கு. 2r sin b plus sin c அப்புறம் 2r b by 2r plus c by 2r அப்புறம் 2r வெளியே கொண்டு வந்துட்டேன். 2r by 2r b plus c. இப்போ 2r உம் 2r உம் கேன்சல் ஆகி b plus c. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஆன்சர் b plus c. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ப்ரூவ்ட். நம்ம இதை நிறைய மெத்தட்ல பண்ணலாம். பட் இது 2-3 ஸ்டெப்ஸ்லே இது ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேமா? திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.